வங்கக்கடலில் வலுவடைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக தேசிய பேரிடர் மேலாண்மை குழு மத்திய அமைச்சகங்கள் மற்றும் மாநில அரசுகளுடன் ஆலோசனை நடத்தியது. மத்திய அமைச்சர் செயலர் ராஜீவ் கௌபா தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் ஆந்திர பிரதேசம், தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி அரசுகள் மேற்கொள்ள வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து விரிவாக ஆலோசிக்கப்பட்டது. புயல் உருவாகும் பட்சத்தில் பொருட்சேதங்கள் மற்றும் உயிரிழப்புகள் ஏற்படாத வண்ணம் நடவடிக்கைகள் இருக்க வேண்டும் என்று அப்போது வலியுறுத்தப்பட்டது. மின்சாரம் மற்றும் தொலைத்தொடர்புத்துறை கட்டமைப்புகள் பாதிக்கப்படாத வகையிலும் முன்னேற்பாடுகள் செய்ய வேண்டும் என்று அமைச்சரவை செயலாளர் அறிவுறுத்தினார். பேரிடர் ஏற்பட்டு உள்கட்டமைப்புகள் பாதிக்கப்படும் பட்சத்தில் உடனடியாக அவை மறுசீரமைப்பு செய்யப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். அனைத்து விதமான உதவிகளையும் செய்வதற்கு சம்பந்தப்பட்ட மாநில அரசுகள் தயாராக இருக்க வேண்டும் என்றும் அவர் கூறினார்.